हाई फ्रेंड्स वेलकम टू रेड पेपर चैनल इनके नम्बर चैनल पाकपोना एग् फ्राइड राइस इत क्लाइमेट के समच साप्टा रोम अरमिया फ्रेंड्स वांग फ्रेंड्स वीडियो को பாசுமதி ரைஸ் அரை கிலோ அஞ்சு முட்டை எடுத்துக்கலாம் மூணு கேரட்டு ஒரு ஆறு பீன்ஸு ஒரு கொடை மிளகாய் கால் கிலோ முட்டைக்கோசு ஐட்டம் பார்த்துக்கலாம் சிக்கன் மசாலா பிளாக் பெப்பர் ஜீரகத்தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் உப்பு மூணு பெரிய வெங்காயம் ஐம்பது மில்லி ஆயில் இஞ்சி பூண்டு நாலு டீஸ்பூன் இப்போ நம்ம என்னென்ன சாஸ் ஆட் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் சில்லி சாஸ் இந்த மூணும் எடுத்துக்கலாம் இது கடாயை வச்சுக்கலாம் பாசுமதி ரைஸ் அரை கிலோ பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து உள்ளே ஆட் பண்ணலாம் அரிசி நம்ம உள்ளே போட்டோம் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கலர் கலையிருக்கும் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ரைஸ் பாருங்கள் ஒரு 80% வெந்தால் போதும் ரொம்ப வெந்துச்சுன்னா நம்மளுக்கு அரிசி ரொம்ப குழஞ்சிரும் இந்த பதத்தில் எடுத்துக்கலாம் ரைஸை வந்து உனி வடித்து எடுத்துக்கலாம் கேரட் பீன்ஸ் வந்து இப்போ வெட்டி வச்சுருக்கேன் இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து பீன்ஸையும் கேரட்டையும் நல்லா போடுறோம் ஒரு கலை கலக்கி விட்டுக்கலாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சாச்சு முட்டைக்கோசு வெட்டியாச்சு கொடை மிளகாயும் வெட்டியாச்சு வாங்க நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலாம் வந்து காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை உள்ளே போடுறோம் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கொடை மிளகாய் உள்ளே போட்டுக்கலாம் இதில் வந்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் வெங்காயம் கொடை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வேக வச்ச கேரட் பீன்ஸை இப்போ சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு முட்டையை சேர்த்தாச்சு முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ரைஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது பிளாக் பெப்பர் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதிகமாக சேர்த்தோம்னா காரம் வந்து ஜாஸ்தி ஆயிடும்
அடுத்தது வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டை வேகும் போது உப்பு போட்டிருக்கிறோம், இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கலரி விடலாம், எல்லா மசாலா ஐட்டம் நல்லா கலந்துட்டோம் ரைஸோட. இந்த மசாலாவெல்லாம் சேர்த்தோம்னா பாருங்கள் அதோட கலர் வந்து நல்லா அருமையாக வந்திருக்கு. சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இருங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வந்து ஃப்ரெண்ட், இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.